வங்குரோத்து அடைந்துள்ள நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்க வேண்டிய பணியுள்ள இந்த நேரத்தில் புதிய தேர்தல் முறை குறித்த சமூக உரையாடலை உருவாக்கி தேசத்தை கட்டி எழுப்புவது குறித்த பேச்சை பின்தள்ளி அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் திச அத்தநாயக்க இதனை தெரிவித்தார். இவ்வாறான விடயங்களை முன்னுக்கு கொண்டு வருவதன் மூலம் நாட்டின் பிரதான பிரச்சினைகளை மறைக்கடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டு மக்களின் ஜீவனோபாய வாழ்க்கை வட்டம் போராட்டம் மிக்கதாக கடுமையாகிவிட்டதாகவும் நாட்டின் பொருளாதாரத்தை உரிய இடத்திற்கு கொண்டு வருவதற்கான வழிவகைகள் இன்னும் வகுக்கப்படவில்லை என்றும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் முதன்மை வாக்குறுதியாக இருந்த சர்வதேச நாணய நிதிய உடன்பாடு தொடர்பில் பல்வேறு சிக்கல் நிலைப்பாடுகள் உள்ளன என்றும் வெளிநாட்டு கடன் வழங்குநர்களுடனான கடன் மறுசீரமைப்பு குறித்த கலந்துரையாடல் இன்னும் முடிவடையவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையான தேர்தலை நடாத்துவதை எக்காரணம் கொண்டும் பின்போடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி அனுமதிக்காது என்றும் ஜனாதிபதி தேர்தலை நடாத்தாமல் இருக்க எடுக்கப்படும் எந்தவொரு தீர்மானத்திற்கும் எதிராக அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்த வேலை திட்டம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இப்போதும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் மாகாண சபை தேர்தலையும் நடாத்தாமல் மக்களின் இறையாண்மையின் பல பகுதிகள் பறிக்கப்பட்டுள்ளன என்றும் இது முற்றிலும் சட்டவிரோதமான செயல் என்றும் 2024 செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல் கட்டாயம் நடாத்தப்பட வேண்டும் என்றும் தேர்தலை பிற்போட தற்போதைய அரசாங்கம் எடுக்கும் எந்த நடவடிக்கையும் கைகூடாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.